Today's topic on the non-renewable energy. புதுப்பிக்க முடியாத சோர்சஸ் வச்சு எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் பவரை ப்ரொடியூஸ் பண்றோம். இதுக்கு இன்னொரு பேரு கன்வென்ஷனல் எனர்ஜி. கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம வழக்கமா பயன்படுத்தக்கூடிய எனர்ஜி. வழக்கமா நம்ம எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரியான ப்ரொடக்ஷன், அந்த மாதிரியான முறைக்கு பேரு கன்வென்ஷனல் அப்படின்னு. கன்வென்ஷனல் டைப், அந்த கன்வென்ஷனல் டைப்ல நாம ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி தான் கன்வென்ஷனல் எனர்ஜி. கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் ஆர் மோஸ்ட்லி த ஃபாசில். ஃபாசில்னாக்கா தாது அல்லது புதைப்படிவம், பூமிக்கு அடியில வெட்டி எடுக்கிறோம் இல்லையா நிலக்கரி, இந்த மாதிரியான பொருள். ஃபியூவல் ஆர் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் த நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். இதெல்லாம் நான் ரெனியூவபிள். ஏன்னா நிலக்கரியை நம்ம பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பயன்படுத்திடுறோம், அதுக்கப்புறம் திரும்பி அந்த இடத்துல நிலக்கரி உருவாகிறதுக்கு 1000 வருடங்களுக்கு மேல ஆகும். அப்ப நீங்க ஒன்ஸ் பயன்படுத்திட்டீங்கன்னா அது வீணாயிடுது, அதுக்கப்புறம் அது திரும்பி வராது. அது மாதிரியான பொருளை தான் நம்ம நான் ரெனியூவபிள் என்றோம். அப்போ ஃபோசில் ஃபியூவலு, கோல், நியூக்ளியர் அணு, நேச்சுரல் கேஸ், மீத்தேன், இந்த மாதிரியான கேசஸ், இதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ், நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். ஸோ இந்த விச் ஹாவ் புவர் எஃபிஷியன்சி, இதனுடைய எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி. எவ்வளோன்னா 34% தான் இதனுடைய எஃபிஷியன்சி. அப்போ மீதி இருக்கக்கூடிய 66% என்னவாயிடும், ஹீட்டா வீணாயிடும். அப்ப தேவைப்படுறது நம்ம கொடுக்குறோம்னா, நம்ம கொடுக்குற அந்த 100% சோர்ஸ்ல 34% தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பயன்படுது, மீதி எல்லாம் வீணாயிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து போர் எஃபிஷியன்சி. அது இல்லாம இது கிரீன் ஹவுஸ் கேசஸ எமிட் பண்ணும். கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன? கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிறது பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதாவது பொல்யூஷன் அப்படின்னா ஏர் பொல்யூஷன், காற்றை வந்து மாசுபட வைக்கக்கூடிய வாயுக்கள். A greenhouse gases is a gas that absorbs and emits radiant energy within the thermal infrared range. Thermal infrared range குள்ள இது radiant energy உள்வாங்கி வெளியிடும், இல்ல உள்வாங்கி நிறைய radiant energy பரவ விடும். இதனால என்னன்னா ஓசோன் லேயர் எல்லாம் கிழிஞ்சி அதுல தூரம் வந்துருது அப்படின்றாலயா, ஓசோன் லேயர் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு, அந்த மாதிரி ஓசோன் லேயர் எல்லாம் பழுதடைஞ்சு காற்று வந்து மாசுபடும். இது வந்து உலகத்துக்கு கெடுதி. ஆனாலும் வேற வழி இல்லாம நம்ம இதை பயன்படுத்திருக்கோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ரெனியூவபிள் எனர்ஜிக்கு ஃப்ளோவா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடு அண்ட் குளோரோ ஃபுளோரோ கார்பன்ஸ் இதெல்லாம் வந்து இதுல இருந்து வெளியில வர்ற கேசஸ். இது எல்லாம் நம்ம ஹார்ம்ஃபுல் கேசஸ், நம்ம மனித இயல்பு மனிதனுக்கு வந்து இதெல்லாம் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கேசஸ். இதெல்லாம் தான் நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் இந்த கன்வென்ஷனல் எனர்ஜி எல்லாம் வெளியிடும். எக்ஸாம்பிள் ஆஃப் கன்வென்ஷனல் நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் ஆர் கோல், பெட்ரோல், டீசல், இதெல்லாம் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் தான் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கன்வென்ஷனல் எனர்ஜி, முக்கியமான கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெர்மல் அல்லது கோல் பவர் பிளான்ட், அனல் மின் நிலையம். தமிழ்ல நம்ம சொல்லும் போது அனல் மின் நிலையம், நிலக்கரியை வச்சு எப்படி தயாரிக்கிறாங்க, நெய்வேலியில தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த முறை தான். ஓகேங்களா? ஸோ த கோல் இஸ் ஃபெட் டு ஃபியூல் த பாய்லர். என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பெசிபிடேட்டர்னா இதை கூல் பண்ணதுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய வடிகால், அங்கேருந்து வரக்கூடிய நீர், இந்த மாதிரி இதை அணைக்கிறது கொண்டதுக்கு பயன்படுத்துறது. கோலுங்கிறது நிலக்கரி, பாருங்க இதில் தான் நிலக்கரியை உள்ள வச்சிரும், இந்த நிலக்கரி நேராக அந்த பாய்லர் உள்ள வந்துருது, இந்த பாய்லர்ல எரியுது. எரியும் பொழுது இதுல வந்து வாட்டர் இருக்கும், இந்த வாட்டர் வந்து இந்த வாட்டர் ஃபுல்லா இதுல இருக்கிற வாட்டர் எல்லாம் இது எரிஞ்சு நீராவி ஆகி, நீராவி இந்த டர்பைனை ஓட்டும். ஸோ நீராவி டர்பைனை ஓடும்பொழுது டர்பைன் கூட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஜெனரேட்டர் ஓடும். ஜெனரேட்டர்ல இருந்து ஏசி பவர் வரும், ஏசி பவரை வச்சு லைட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் பவர் ஜெனரேஷன் போகும். ஸோ இங்க இருக்கக்கூடிய நீராவிய ஒரு கூலிங் வாட்டர், அதாவது ஒரு கூலிங் டவர்ல இருந்து வரக்கூடிய கூலிங் வாட்டர் வந்து இந்த நீராவிய குளிர வச்சு திரும்பி நீரா மாத்தி பம்ப் வழிய திரும்பி இது உள்ள இருக்கும், திரும்பி நீராவி ஆகும். அப்ப இது ஒரு சைக்கிள், நீர் வந்து நீராவியா மாறி திரும்பி வந்து குளிர்ந்து நீராகி இது சுத்திக்கிட்டே இருக்கும், கோல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து இருக்கக்கூடிய நீராவியை வச்சு டர்பைன் ஓடும், டர்பைன் ஓடுறதுனால அது கூட கனெக்ட் ஆயிருக்கிற ஜென்ரேட்டர் ஓடும், ஜென்ரேட்டர்ல இருந்து நமக்கு பவர் ஜென்ரேட் ஆகும். இதுதான் தெர்மல் பவர் பிளான்ட். ஓகே. So the steam from the boiler, in the boiler length varakudi steam runs the turbine, turbine oda vikkum.
and the generator are used to convert mechanical energy into electrical energy. இது என்ன பண்ணோம் இத சுத்தறது மெக்கானிக்கல் எனர்ஜி சோ மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் the efficiency of this system is only 34% இதனுடைய எஃபிஷியன்சி 34% தான் which the rest is dissipated as heat back into the environment இதனால என்ன ஆகும் 66% ஹீட்டா ஜெனரேட் ஆகி வெளிய வரும் இது எல்லாமே என்விரான்மென்ட்ட கெடுக்கும் so during the process of burning coal it gives away greenhouse gases இது என்ன பண்ணும் இந்த process நடக்கிறதுனால greenhouse gases ஜெனரேட் பண்ணி ஏர் பொல்யூஷன் மாசு என்விரான்மென்ட்ட பொல்யூஷன் ஆக்கும் மாசுபடுத்தும் so இதுதான் தெர்மல் கோல் பவர் பிளான்ட் அதனால தான் தெர்மல் கோல் பவர் பிளான்ட் வந்து ரொம்ப வந்து மாசுபடுற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஹைட்ரோ பவர் ஹைட்ரோ பவர் வந்து அந்த அளவுக்கு மாசு ஆகாது இருந்தாலும் ஹைட்ரோ பவர்ல நீர்லாம் எப்படி வேஸ்ட் ஆகுது ஹைட்ரோ பவர்ன்றது நீர்ல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது இது டேம் அணை ஓகே சோ எனர்ஜி அப்டைனபிள் ஃப்ரம் வாட்டர் ஃப்ளோ ஆர் வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் ஏ ஹையஸ்ட் ஹையர் பொட்டன்சியல் டு லோயர் பொட்டன்சியல் இஸ் நோன் அஸ் ஹைட்ரோ பவர் ஹைட்ரோ பவர்ன்றது ஒரு மேல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தண்ணி கீழே அப்படி பாயும் பொழுது மேல இருக்கக்கூடிய ஹை பொட்டன்சியல் இருந்து கீழே தண்ணி பாயும் பொழுது இந்த இடத்துல டர்பைனை வச்சு டர்பைன்ல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி இந்த மூவ் ஆகிற வாட்டர் போய் ஒரு சக்கரத்துல போடும்போது அதை சுத்தும் அதுதான் டர்பைனு அதுல கனெக்ட் ஆயிருக்க ஜென்ரேட்டர் சுத்தும் ஸோ ஜென்ரேட்டர் இருந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகும் இதை தான் நம்ம ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறோம் ஹைட்ரோ பவர் யூசஸ் த எனர்ஜி ஆஃப் ஃப்ளோயிங் வாட்டர் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிசிட்டி ஸோ இந்த மாதிரி மேலே இருந்து ஃப்ளோ ஆகிற வாட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை convert பண்ணது ஹைட்ரோ டேம் அண்ட் ஐ ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் ஆர் ரிசர்வயர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ் ஸோ டேம் இந்த மாதிரியான அப்போ நீர் வந்து ஓடுற நீர்லேயே பண்ண முடியாது அப்போ நீரை தேங்க வச்சு ஹைட்டாக வச்சு அங்கேருந்து கொடுக்கணும் இல்லையா அப்போ நமக்கு ஒரு அணை உருவாக்கப்படுது அப்போ அணைகள்ல இருந்தா மேட்டூர் அணையிலேருந்து தயாரிக்கிறாங்க பாருங்க அது வந்து நீர்மின் நிலையம் ஸோ இந்த அணையில ஸ்டோர் ஆகிருக்கிற வாட்டர் தான் கீழே வருது வாட்டர் ரிலீசஸ் த்ரூ டர்பைன்ஸ் இன் ஏ ஹை ப்ரெஷர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி அப்போ இதுல இருந்து வரக்கூடிய வாட்டர் ஹை ப்ரெஷர்ல வந்து டர்பைனை வந்து என்ன பண்ணுது சுத்துது ஸோ டர்பைன் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய டீசல் ஜென்ரேட்டர் ஓடுது ஸோ இங்க நல்லா கவனிங்க இதில் ரிசர்வாயருங்கிறது டேமு டேம்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வாட்டர் இந்த வாட்டர் தான் ஒரு ஷட்டர் இது கண்ட்ரோல் கேட் வழியா உள்ளேருந்து நேராக டர்பைனை வந்து சுத்துது ஸோ டர்பைன்லேருந்து சுத்திட்டு மீதி வாட்டருக்கு நேராக வெளியில போயிடும் ஸோ டர்பைன் சுத்தும் போது அது கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் சுத்தும் ஜென்ரேட்டர் சுத்துறதுனால அது கூட டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு ஸோ பவர் ஜென்ரேட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் வழியா டிஸ்ட்ரிப் பவர் ஹவுஸ் வழியா டிஸ்ட்ரிபியூட் ஆகி வெளியில இதுக்கெல்லாம் போயிடும் ஊருக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி அதுலேருந்து கொடுக்கும் ஓகே த்ரூ ஹைட்ரோ பவர் டசன்ட் கான்ட்ரிபியூட் டு பொல்யூஷன் த்ரூ எமிஷன் ஹவ் அவர் தே சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட் த அக்வா லைஃப் ஃபாசிங் ஈக்கோலஜி ப்ராப்ளம் ஸோ இதில் வந்து காற்றை மாசுபடுற அளவுக்கு எந்த விதமான பொருட்களும் கிடையாது அதனால நம்ம காற்று மாசுபடாது பிரச்சனை கிடையாது ஆனா அக்வா லைஃப் ப்ராப்ளம் ஆகும் அக்வா லைஃப்னா நீர் உயிரினங்கள் உள்ள நீர்ல மீன் இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வரும் அதனால எக்கோலஜிக்கல் ப்ராப்ளம் அதாவது இயற்கை வந்து சுழற்சி வந்து ப்ராப்ளம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ டு ஜெனரேட் ஹைட்ரோ பவர் டர்பைன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை த வாட்டர் ப்ரெஷர் அண்ட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ ஏ கண்ட்ரோல் கேட் அண்ட் பென் ஸ்டாக் ஸோ இங்கே ஜென்ரேட் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கக்கூடிய இந்த வாட்டரை நம்ம திறந்து விட்டோம்னா கைனெட்டிக் எனர்ஜியாக நேராக வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய டர்பைனை சுத்தும் ஸோ டர்பைன் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஜென்ரேட்டரும் சுத்தும் த ஷாஃப்ட் அட்டாச் டு த டர்பைன் ரொட்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ளோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் வாட்டர் அப்போ இதுலேருந்து வரக்கூடிய ஸ்பீட் ஆஃப் வாட்டர்லேருந்து டர்பைன் சுத்துது ஸோ ஜெனரேட்டர் அட்டாச்சு டு த shaft of the turbine converts mechanical energy into electrical energy so in the turbine kuda fix a irukkuriya generator mechanical energy electrical energy convert panni output la kudum so excess water enna agum idu valiya apdi aathula flow aayi veliya poidum so the intensity of the electrical energy thus generated would be increased by the transformer and transmitted out through the power lines transformer valiya inge 6.6 kV generate aaduna adu high voltage ah generate panni 230 kV இந்த மாதிரி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் டிரான்ஸ்மிஷன் லைன் வழியா எடுத்து போய் ஊருள்ள இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ல கொடுத்து அங்க இருந்து நாம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் ஓகே சோ தீஸ் ஆர் இதுதான் வந்து ஹைட்ரோ பவர் தென் நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜின்றது அணுமின் நிலையம் சோ நியூக்ளியர் எனர்ஜி என்னன்னு பாருங்க நியூக்ளியர் எனர்ஜிக்கு யுரேனியம் ஃபியூவல் வந்து தேவைப்படும் இந்த யுரேனியம் ஃபியூவலை வந்து இது உள்ள நாம வச்சிடறோம்
வச்சுட்டு யுரேனியம்ல வந்து நாம வந்து அணு பிளந்து ஃபியூஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு ரியாக்டர் வெசல், அதாவது ரியாக்டர் வெசல்ங்கிறது கிட்டத்தட்ட 6 மீட்டர் அகலகத்துக்கு இருக்கக்கூடிய காங்கிரீட் வெசல், அது உள்ள இருக்கக்கூடிய அணுலேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் எனர்ஜி, அது வந்து அணு ரேடியேஷன் வந்து நம்மளால தாக்காம இருக்கிறதுக்காக அது உள்ள வச்சுட்டு செயின் ரியாக்ஷன்ல இது உள்ள பயங்கர ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹீட்டுனால இந்த யுரேனியம் கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் ஆர்ட்ஸுக்கும், இந்த ஹீட்டுனால இது உள்ள இருக்கக்கூடிய வாட்டர்னா ஹீட் ஆகும். ஸோ நீராவியா மாறி இந்த நீர் தான் நேராக எடுத்துட்டு வந்து டர்பைனை சுத்தும். ஸோ டர்பைனை சுத்தும் பொழுது டர்பைனு கூட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் ஓடும், ஜென்ரேட்டர்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஹை வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் வெளியே போயிடும். இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நீராவியா மாறிட்டு இங்க இருந்து கனெக்ட் ஆகுது இல்லையா, கண்டென்சர் அப்படிங்கிறது என்னன்னா கூலிங் வாட்டர் வரும். எங்கேருந்து வரும்னா கூலிங் டவர், இதுதான் வந்து கூலிங் டவர். கூலிங் டவர்லேருந்து கூல் பண்ணி கூல் வாட்டர் நேராக இங்கேருந்து வந்து இது வழியாக போகும்பொழுது இது உள்ள இருக்கக்கூடிய தண்ணி இது மேலே படும் பொழுது இந்த தண்ணி நீராவி வந்து குளிர்ந்த நீரா மாறி திரும்பி உள்ள போய் ஹீட் ஆகும். ஸோ நீர் இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த நீராவி நேராக வந்து டர்பைனை ஓட்டும், டர்பைன்லேருந்து குளிர்ந்த நீராகி திரும்பி நேராக வந்து நீரா இதில் ரியாக்டர்ல வந்து நீராவியா மாறி இப்படியே போயிட்டு இருக்கும். இது ஒரு சைக்கிள். இங்க கூலிங் வாட்டர் என்ன பண்ணுவோம், கூலிங் வாட்டர் டவர்ல இருந்து கோல்டு வாட்டர் வந்து நேராக இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய நீராவி தண்ணியை வந்து கூல் பண்ணிட்டு திரும்பி அதுல இருக்கிற ஹீட்டை வாங்கினு மேலேருந்து டவர்ல விழும் பொழுது திரும்பி இது கூல் ஆகும், ஸோ ஹீட் ஆகும். இது ஒரு சைக்கிள். இந்த தண்ணீர் வந்து இந்த டர்பைன்ல நீராவி வந்து படுறதுனால டர்பைன் சுத்தம், டர்பைன் கூட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் சுத்தம், ஸோ ஜெனரேட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும், அந்த எலக்ட்ரிசிட்டி ஹை வோல்டேஜாக டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக கன்வெர்ட் ஆகி டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இத்தனை சைக்கிள்ஸ் இதில் இருக்கு. இதுதான் வந்து நியூக்ளியர் எனர்ஜி. A small amount of radioactive substances, uranium-235, இதுதான் இதில் பயன்படுத்தும். uranium-235 can produce a lot of energy through the process of nuclear fission. Nuclear fissionன்றது அது உள்ள இருக்கக்கூடிய அணுவை பிளந்து நம்ம பண்ணும் பொழுது அணுவில இருந்து நிறைய வெப்பம் பயங்கரமாக உருவாகும், அந்த வெப்பம் தான் உள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை குளிர்ச்சி ஹீட் பண்ணி அந்த தண்ணீர் வந்து நீராவியாக மாறுது. நீராவியாகும் போது அதுக்கு ப்ரெஷர் வந்துடும், அதுதான் டர்பைனை ஆப்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ton ஆஃப் யுரேனியம் கேன் ப்ரொடியூஸ் ப்ரொவைட் எனர்ஜி விச் இஸ் மச் ஹையர் தேன் 3 million ton ஆஃப் கோல் ஆர் 12 million barrels ஆஃப் ஆயில். நினச்சிங்க, ஒரே ஒரு டன் ஆஃப் யுரேனியம் வச்சு ஒரு டன் ஆஃப் யுரேனியம் வச்சு நாம ப்ரொடியூஸ் பண்ற ஹீட் இருக்கு இல்லையா, அது எதுக்கு சமம்னா 3 million ton ஆஃப் கோல், 3 million ton ஆஃப் கோல் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுமோ ஹீட்டை அதுக்கு ஈக்குவல், 12 million barrel எவ்வளோ தூரம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமோ ஆயில் பேரல் அதுக்கு ஈக்குவல். அப்போ பார்த்துங்க ஒரு டன்னு எவ்வளோ இதை விட ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. அதனால தான் நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். ஆனால் நியூக்ளியர் எனர்ஜி என்வரான்மெண்ட் பொல்யூஷன் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இன் ஆர்டர் டு அப்டே நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் ரிக்வயர்ட். நியூக்ளியர் ரியாக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் பயன்படுத்துகிற வாட்டர் கிட்டர் எல்லாமே என்ன ஆகும், ரேடியன்ட் அந்த ரேடியேஷனை ஜென்ரேட் பண்ணும். ரேடியேஷன் வெரி வெரி ஹார்ம் டு ஹியூமன் பாடி. ஸோ அதனால தான் நியூக்ளியர் எனர்ஜி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் எனர்ஜி. ஆனால் ஹீட்டு ஜென்ரேஷன் பாருங்கள், ஒரு டன் ஆஃப் யூரின் வந்து 3 million கோல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்டுக்கு சமம், 12 million barrel ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்டுக்கு சமம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி அல்லது நான் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த நான் ரெனியூவபிள் எனர்ஜி கன்வென்ஷனல் எனர்ஜி, இந்த 3 விதமான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன, தெர்மல் ப்ரொடக்ஷன், தெர்மல் பவர் பிளான்ட், ஹைடல் பவர் பிளான்ட், அட்டாமிக் பவர் பிளான்ட், இது 3 கன்வென்ஷனல் பவர் பிளான்ஸ். இதில் தெர்மல் பவர் பிளான்ட் ஏர் பொல்யூஷன் அதிகம், அட்டாமிக் பவர் பிளான்ட் வந்து என்வரான்மெண்டல் பொல்யூஷன் அதிகம், ஹைடல் பவர் பிளான்ட் வந்து ஏகோலஜிக்கல் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் இதை பயன்படுத்துறத விட்டுட்டு நாம ரெனியூவபிள் எனர்ஜி கன்வெர்ட் ஆகிறோம், அதாவது நான் கன்வென்ஷனல் எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகிறோம். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி